நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான கார்களும் இன்னைக்கு அப்டேட்ல ஒரே இடத்துல வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ரெண்டு ஈகோர்ல ரெண்டு அமேஸ் இருக்குது. ஹியூண்டாயில i20 மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 4 மாருதி சுசுக்கி வேகனார் VXL ஆப்ஷனல் வேரியன்ட். நிறைய பேர் கேக்குற வண்டி 2022 மாடல் ஒரே ஓனர் டேங்கு கம்பெனி டேங்கு வந்து இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். இன்றைக்கான அப்டேட்ல எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பாப்புலர் காஸ் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெண்டு ஈகோ இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி வேகனார் VXL ஆப்ஷனல் வேரியன்ட்டு அலாய்விலோடு வந்து வந்திருக்கு. மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் வீடியோ இருக்குது. அப்புறம் ஹியூண்டாயில் i20 மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 i20 இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கிரே கலர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று, அப்புறம் ரெண்டு கிரே கலரில் வண்டி வந்துருக்குதுங்க. ஒரு ஒயிட் கலரில் இருக்குது, ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் கிராண்ட் i10 இருக்குது. அமேஸில் ரெண்டு அமேஸ் இருக்குது. ஹியூண்டாயில் i10 இருக்குது, அதாவது கிராண்ட் i10 இருக்குதுங்க. ஆல்ட்டோ இருக்குது. இந்த மாதிரி எல்லா வண்டியை பற்றி தான் இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம வந்து தெரிஞ்சு போகிறோம். ஸோ பாப்புலர் கார்ஸ் லொக்கேஷன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு இந்த ஹைவேஸ் பார்த்திங்க அப்படின்னா தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய வழியில் கரெக்டாக MSPL பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான், அதுக்கு மேல்புறமாக ஒரு இந்தியன் ஆயில் பல்க் இருக்குது. அந்த பல்க்குக்கு ஆப்போசிட் சைடில் தான் இவங்களோட ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் அங்கே தான் இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஃபினான்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இவங்கள்ட்ட வண்டி எடுக்கக்கூடிய வண்டிகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல நீட்னஸ் கண்டிஷனாகவே வச்சுருக்காங்க. உங்கள் வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான கார்களும் இன்றைக்கி அப்டேட்டில் ஒரே இடத்துல வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பாப்புலர் கார்ஸில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி வேகனார் VXL ஆப்ஷனல் வேரியன்ட்டு. ஸ்டிங்ரே பாடி மாதிரி இருக்கும் வண்டி. ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் பாருங்கள், டிசைன்லாம் பக்காவாக வந்திருக்கும். வண்டி பாடி அவ்வளோன்னு அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக வந்திருக்குது. வண்டியுடைய மாடல் 2019 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட்டோட வீ எல்லாமே பாருங்கள், 70-80% இருக்கும். எல்லா வீலுமே அலாய்வில்ஸ் வந்து வந்துடும். உங்களுக்கு VXI ஆப்ஷனல் அப்படிங்கிறனால எல்லா வீலுமே அலாய்வில்ஸ் தாங்க. வண்டியோட பேக் சைட் அஃபியரன்ஸாக பாருங்கள், பேக் ஸ்பாய்லர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் டீஃபாகர் வந்துருது, பேக் வைப்பர் வந்துருது. அப்படியே அந்த சைடு லுக் பாருங்கள். பாடி அவுட்லைன் நீங்கள் எதுவும் குறை சொல்கிற மாதிரியே இருக்காது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர் வியூ பாருங்கள், இன்டீரியர்லாம் அருமையாக இருக்குது. 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்து வருது. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூவை லைவாக காமிங்க. பவர் ஸ்டேரிங் வந்துருது, சிங்கிள் ஏர்பேக் வண்டியில் வந்துருது. கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பேர் கீ ரெண்டு கீ வந்து அவைலபிளாக இருக்குது. 61,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க டோட்டலாகவே. ஏசிலாம் செம சில்னஸ் கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ரியர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள். சீட் கவர்ஸ்லாம் இவங்க தான் அடிச்சு போட்டுருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக அடிச்சு போட்டுக்கிறாங்க. நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், இன்சூரன்ஸும் கரெண்டாக தான் இருக்குது. வண்டியோட புட் ஸ்பேஸ் பாருங்கள். ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பட்டனோட அப்படியே வந்துருக்குதுங்க. ஒரு 90% மேலே வந்து சொல்லலாம். பேக்கிலேருந்து இன்டீரியர் வரைக்கும் அஃபியரன்ஸ் பாருங்கள். டாப்லாம் பாருங்கள், டாப் அப்போசர் காமிங்க, அவ்வளோ தெளிவாக வந்துருக்குதுங்க. இந்த மாருதி சுசுக்கி வேகனார் VXI ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டை விட இவங்க ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. வண்டி இருக்க குவாலிட்டிக்கு தான் ரேட். வண்டியை நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கலை அப்படின்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டி வேணுங்கிறவங்க தாராளமாக நம்ம பாப்புலர் கார்ஸை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாப்புலர் கார்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஈகோ போட போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த வெஹிக்கிள் வந்து எடுத்துக்கலாம். 2022 கடைசி மாடல், 2022 கடைசி வண்டி. வண்டியினுடைய பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி பாடி அவுட்லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. 4 டயருமே நங்குற மாதிரி இருக்குங்க, அப்படியே ஃபுல் கண்டிஷனோடு இருக்குது. வெறும் 6500 சம்திங் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. உள்ளே சீட் கவரே கிளிக்கலைங்க, அப்படியே புதுசு மங்காமல் இருக்குது. அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீட்டிங்ஸ் எல்லாமே போட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா பீட்டிங்ஸே உங்களுக்கு 50-60 ரூபா தாண்டி செலவு வரும்.
டாப் கேரியரு, பேக் பம்பரு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வரக்கூடிய வண்டி. இன்டீரியர்லாம் பாருங்கள், இன்டீரியர் அப்படி லைவாக பாருங்கள். வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சஃபூஃபர், ஆம்ப் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. கிலோமீட்டர் காமிங்க, வெறும் பார்த்திங்கன்னா 6900 தான் ஓடி இருக்குது. சீட் கவுசர் கண்டிஷன்லாம் பாருங்கள். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது. அதான் ஃப்ரண்ட் சீட்டில் மட்டும்தாங்க அந்த கவர்ஸ் கிழிச்சிருக்கிறாங்க, பேக் சீட்டில் கவரே கிழிக்கிற அப்படியே ஒரிஜினாலிட்டி வச்சுருக்கிறாங்க. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு, பேக் சைடில் உங்களுக்கு பேபி சீட்டு எல்லாமே போட்டுக்கிறாங்க. பேக் சைடு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு பாருங்கள், உங்களுக்கு சஃபூஃபர் கிடக்கு, ரவுண்டு சஃபூஃபர் வந்து போட்டுக்கிறாங்க. பேக்லேருந்து இன்டீரியர் வரைக்கும் வியூ பாருங்கள், வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு ஏர் ஃப்ளோயர் எல்லாமே வந்து வண்டியில் வந்து வந்துடுது, டியூல் ஏர் பேக் வந்து வண்டியில் வந்து வந்துடுது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி நீங்கள் புது வண்டி எடுக்க போனால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட சேர்த்துலாம் வாங்கினீங்கன்னா பெரிய கிட்டத்தட்ட 7 லட்சரூபா பக்கம் உங்களுக்கு வரும். இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸே வெறும் 6 லட்சரூபா கேட்குறாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வண்டி வேணும்னா பாப்புலர் கார்ஸை கண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஹியூண்டாய் i20 ஆஸ்டா அப்படிங்கிற டாப் அண்ட் மாடல் வண்டி, அலைவில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாத்தோட வரக்கூடிய வண்டி, டியூல் ஸ்பேர் கீ சப்போர்ட்டோட வந்துருக்குது. 2015 மாடல், ரெண்டாம் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பாடி அவுட்லைன்லாம் ரொம்ப தெளிவாக வந்துருக்குது. அலைவில்ஸ் எல்லா வீலுமே பார்த்திங்கன்னா அலைவில்ஸ் வந்து வந்துருது. டயர் பாயிண்ட் எல்லாமே 80-90% வந்துருக்கும். டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வந்துருது. ரிவர்ஸ் கேமரா பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரியர் டீஃபாகர், பேக் வைப்பர் வந்துருது. பாடி அவுட்லைன்லாம் நச்சுன்னு இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துருது. ஸோ சென்சார் டைப் தான், கீயை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு ஸோ ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டீரியர் வந்து ஓப்பன் ஆயிடுது. இன்டீரியரில் பாருங்கள், 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஃபீச்சர், ஸ்டீரிங்கை டில் பண்ணிக்கலாம், டியூல் ஏர் பேக், இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு டச்சிலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், பிராண்ட் நியூ லெதர் ஷீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா கீழே சென்ட்ரி ஆப்ஷனோட வருது. வண்டி ஓடி இருக்க ஒரிஜினல் கிலோமீட்டர் ஓட்டம் பார்த்திங்கன்னா 74800 தான் ஓடி இருக்குது. பேக் சைடு வியூவும் லைவாக பாருங்கள். உங்களுக்கு டியூல் ஸ்பேர் கீயும் வந்து அவைலபிளாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். ரியர் ஏசிக்கான வென்ஸ் கால் பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியர் சீட் கவர்ஸோட கண்டிஷனாக பாருங்கள், சீட் கவர்ஸ்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. i20 ஆஸ்டா, அதுவும் டீசல் வண்டி இன்றைக்கி கிடைக்கிறதே வந்து ரேர் தாங்க, அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் 6 லட்சரூபா, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு. 6 லட்சரூபாங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டையும் குறைச்சி கூட வந்து பேசி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட், நிறைய பேர் கேட்குற வண்டி. ப்ளஸ் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலிஃபென்ட் கிரே கலரில் வண்டி வந்திருக்குது. வண்டியினுடைய மாடல் 2014 மாடல், 2014 இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பட்டனோட வந்து இருக்குது. இப்போ ரெண்டாவது டயர் வந்து போட்டாச்சு, ரெண்டாவது டயர் ஃபுல் டயர் இருக்கும். டயர் பாயிண்டோட வியூவை லைவாக பாருங்கள். வண்டியினுடைய ஃபியூல் பார்த்திங்க அப்படின்னா டீசல் வேரியன்ட்டு. வண்டி தேவையான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த குரோம் செட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலருக்கு அந்த குரோம் செட் அப்படியே ஜம்முன்னு வந்துருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வந்து 60 சம்திங் ஓடி இருக்குது. நம்ம உள்ளே போகும்போது பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். கீயை பொறுத்தளவுக்கு சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ, ரெண்டு கீ வந்து ஸ்பேர் கீயோட அவைலபிளாக இருக்குது. 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸு, சென்ட்ரலாக் வந்துருது, இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க, ஏசி, 9 இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் பார்க்கலாம், 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், லெதர் தான், பிளாக் கலரில் லெதர் சீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க. ரியர் சைஸ் சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள். ஸோ வண்டியில் என்ன இருக்குது இல்லை எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துலாம். சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். வண்டியோட பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வண்டிக்கான இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா லைவாக தான் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அதில் சிஸ்டமில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்டெப்னியோட கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். ஸ்டெப்னியுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 70% வந்திருக்கும். பேக்கிலேருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள். ஸோ இன்டீரியர் வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது. வண்டி ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட்னஸ் கண்டிஷனாகவே வந்திருக்குது. வண்டியினுடைய மாடல் 2014 மாடல், இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டரும் அவ்வளோதாங்க ஓடி இருக்குது, 60,000 சம்திங் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது, க்ரோம் செட்லாம் பண்ணி பக்கா வச்சுருக்குறாங்க. இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5,40,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டே குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பாப்புலர் கார்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு ஷைனிங்கான ஒரு பவர்ஃபுல்லான வண்டி பார்த்திங்கன்னா ஹியூண்டாய் i20. இதுவும் பார்த்திங்கன்னா அஸ்டா டாப் அண்ட் மாடல் தான். இது வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ,
பட்டன் ஸ்டார்ட்டோட வரக்கூடிய வண்டி, பாடி அவுட்லைன்லாம் பாருங்க, ஹார்ன் எல்லாமே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர், 2015 மாடல். ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு, எல்லா வீலுமே அலைவில். டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து சொல்லலாம். பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது, பேக்கில் ரியர் டிஃபாகர், பேக் கேமரா எல்லாத்தோடு வந்து வருதுங்க. அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள், ஜம்முன்னு வந்துருக்குது. ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துருது. இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ், சென்ட்ரலாக் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள்ஸு, பவர் ஸ்டீரிங், ஸ்டீரிங்கை டில் பண்ணிக்கலாம், ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஃபீச்சர்ஸ் வந்துருது. கிலோமீட்டர் பாருங்கள் 85,000 வந்து ஓடி இருக்குது. ஏசி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ப்ளஸ் உங்களுக்கு இன்பில்டு மியூசிக் சிஸ்டம், டியூல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ்ஸு எல்லாத்தோட வந்து வருது. சீட் கோர்ஸ்லாம் பாருங்கள் பக்கெட் சீட் டைப்பில் வந்துருக்குது. ரியர் சைட் சீட் கோர்ஸோட கண்டிஷன் பாருங்கள், ரொம்ப தரமாக இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள், இன்ஜின் எல்லாமே நல்லா பக்கா தெளிவாக வந்து வச்சுருக்குறாங்க. வண்டி ஓடிட்டு இருக்கவே தெரியல, அவ்வளோ ஸ்மூத்னஸ் கண்டிஷனில் வந்து இருக்குது. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம், டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள், அப்படியே பூட் ஸ்பேஸ் நல்லாவே வந்துருக்குங்க. வண்டி ஓடிக்கிட்டு இருக்குங்க, ஆனால் ஓடிட்டு இருக்க மாதிரியே இல்லை. வண்டி ஒரு 80% உங்களுக்கு டயர் பாயிண்டோட கண்டிஷனும் இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஹூண்டாய் i20 ஆஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் அண்ட் மாடல் வண்டி, 2015 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 6,00,000 கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சிக்கலாம். ஸோ பாப்புலர் கார்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் இந்த வண்டிக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவாக வந்து இருக்குது. அடுத்து நம்ம பாப்புலர் கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்குற வண்டியாகவே இவங்க வந்து எடுத்து அப்டேட்டில் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இன்றைக்கி அவங்க எடுத்துகிட்டு வந்துருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா, மாருதி சுசுக்கியில் ஈகோ. இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2019 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 28,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பாடி அவுட்லைனாக பாருங்கள், டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே பாருங்கள், இன்டீரியர்லாம் அருமையாக இருக்குங்க. இன்டீரியர் வியூ அப்படியே இந்த பக்கமே பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 7-சீட்டர் வெஹிக்கிள் தான், டயர்லாம் நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படியே சைட் லுக் எல்லாமே லைவாக பாருங்கள். 2019 இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏர்பேக் ஏபிஎஸ் வரக்கூடிய டைப்பு. பேக் சைட் பாருங்கள், பேபி சீட் 2 சீட்டு போட்டுக்கிறாங்க. பேக்கிலேருந்து இன்டீரியர் ரெஃபரன்ஸ் வரைக்கும் பாருங்கள். ஸோ பாப்புலர் கார்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபைனான்ஸை மட்டும் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வண்டி எல்லாமே நல்லா நீட்னஸ் கண்டிஷன், அவங்களுக்கு பிடிச்சா தாங்க உள்ளே கொண்டுருவாங்க. அந்த மாதிரி நல்லா தெளிவாக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கிலோமீட்டர்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள். ரியர் சைட் வியூ பாருங்கள், இன்டீரியர் பாருங்கள், பவர் ஸ்டேரிங், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் லைவாக பாருங்கள், 28,000 வந்து ஓடி இருக்கு. சீட் கவர்ஸ் பாருங்கள், ஃப்ரண்ட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, 480,000 மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சிக்கலாம். டாப் கேரியர் முதற்கொண்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பாப்புலர் கார்ஸ், காண்டாக்ட் நம்பர்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து என்ன வண்டி அப்டேட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். ஹியூண்டாய் i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு, சிங்கிள் ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாத்தோட வரக்கூடிய வண்டி தான். கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்து வந்துடுது. 2015 மாடல், 3 ஓனர் கடிசில் இருக்குது. பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள். வண்டியினுடைய ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா டீசல் வேரியன்ட், கலர் பார்த்திங்க அப்படின்னா எலிஃபெண்ட் கிரே கலரில் வந்து வெஹிக்கிள் வந்துருக்குது. ரியர் டிஃபாகர்ஸ் வந்துருது. பேக் சைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. ரிவர்ஸ் கேமரா, பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாத்தோட வந்து வருது. சிஆர்டிஏ இன்ஜின் வந்துடும். இன்டீரியர் பாருங்கள் நல்லாயிருக்கும். இன்டீரியர்லாம் அருமையாக இருக்குது. 4 விண்டோ பவர் விண்டோ, இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆட்டோமேட்டிக் சைட் ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸு, பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கில் ஒரு ஏர் பேக் வந்து இந்த வண்டியில் வரும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 96,000 வந்து ஓடி இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. லெதர் தான். பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். கலர் எலிஃபெண்ட் கிரே கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக தான் இருக்குது. ரேட்டு 5,25,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பார்க்குற லொக்கேஷன் பாப்புலர் கார்ஸ், தென்காசி மாவட்டம். அடுத்து நம்ம பாப்புலர் கார்ஸில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா, மஹிந்திரா ஸ்கார்பியோ எம்காக் இன்ஜின். வண்டியினுடைய மாடல் 2011 மாடல், 5 டயருமே பிராண்ட் நியூ, புது டயர் வந்துருக்கு. டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஓனர் 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. பாடி அவுட்லைன்லாம் நல்லா இருக்குது. இந்த கலர் நல்லாயிருக்கு. இந்த அதை பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் வந்துருது. ஸோ ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகலை, சும்மா தான் இருக்குது. அதை நம்ம வேறு வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேக் பம்பர் இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன் தான். இன்டீரியர் ரெஃபரன்ஸாக லைவாக பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்து வருது. பாடி சுத்தமாக இருக்குது. இன்டீரியர்லாம் பாருங்கள், ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 140,000 வந்து ஓடி இருக்குது. சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். அப்படியே பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனையும் காமிக்கிறேன் பாருங்கள்.
பின்னாடி பாருங்க, பின்னாடி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரெண்டு சீட் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கறாங்க. சோ அதுவே நல்லா இருக்கு. வெஹிக்கிள் பாக்குறதுக்கு இன்டீரியர் வரைக்குமே அருமையா வந்திருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படினா மார்க்கெட்ல இந்த மாதிரி இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்தனா 5.5 லட்சம் ரூபாய் குறையாம போடுவாங்க. இவங்க கேக்குற பிரைஸே பாத்தீங்க அப்படினா 5,20,000 ரூபாய் தான் சொல்லி இருக்காங்க. சோ இதுலயும் குறைச்சு கொடுத்துடலாம் சொல்லி இருக்காங்க. நேர்ல வந்தா கண்டிப்பாக இந்த ரேட்டையும் குறைச்சி பேசியிருந்தாங்களோ. இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடல் 2.5 கண்டிஷனில் இருக்குது. நம்ம பாப்புலர் கார்ஸ்லாம் பார்க்கணும், அவங்க நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கியில் ஆல்டோ. இதனுடைய மாடல் பார்த்திங்கன்னா 2008 மாடல், எஃப்சி 5 வருஷம் கரண்ட் பண்ணியாச்சு, 2.5 கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இல்லை. வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஒரு 60-70% வந்துருக்கும். பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த வண்டியில் முக்கியமாக எல்பிஜி டேங்க் இருக்குது, நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். எல்பிஜி ஒர்க்கிங்லேயே இருக்குது. இப்போ இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இன்டீரியர்லாம் பாருங்கள். ஃப்ரண்ட் சைட்லாம் நல்லாயிருக்கும், ஏசி வரக்கூடிய டைப் தான். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். வண்டியில் உங்களுக்கு டேங்க் வந்து இருக்குது, எல்பிஜி டேங்கு, கம்பெனி டேங்க் வந்து இருக்குது, புக்கில் என்டாஸ்மெண்ட் இருக்குது, ஒர்க்கிங்லேயும் இருக்குது. பேக்கிலேருந்து வியூ பாருங்கள், நல்ல மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க முடியும். இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இதெல்லாம் வச்சுருந்தா 1.5 லட்சம் ரூபா சொல்லுவாங்க. இவங்க சொல்கிற ப்ரைஸே பார்த்திங்கன்னா 150,000 ரூபா தான் கேட்குறாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டே குறைச்சி கூட வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 2008 உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டாக இருக்குது, டயர் பாயிண்ட் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டி வேணுங்கிறவங்க நம்ம பாப்புலர் கார்ஸை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாப்புலர் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் டீசல் வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, 2017 மாடல். இந்த ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஹோண்டா சிட்டி பார்த்த மாதிரி வந்து லுக் இருக்குங்க. அப்படியே ஹோண்டா சிட்டி அப்பியரன்ஸில் இந்த ஹோண்டா அமேஸ் வந்து போட்டாங்க. ரியர் டீஃபாகர் வந்துடும், பேக் சைட் வீலாம் பாருங்கள், பார்க்கிங் சென்சர்ஸ்லாம் வந்துடும், டயர் பாயிண்ட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர் பாயிண்டோட வீலாமே லைவாக பாருங்கள், 70-80 இருக்கும். டோ ஹோண்டா அமேஸில் எஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட்டு. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள், இன்டீரியர்லாம் பாருங்கள், கீ வந்து ரிமோட் கீ வந்து வந்துடும். இன்டீரியர்லாம் பாருங்கள், 4 விண்டோஸ்மே பவர் விண்டோஸ், ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும், பவர் ஸ்டேரிங், டியூவல் ஏர் பேக் வந்துடும். வண்டி ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் லைவாக பார்க்கலாம். ஏபிஎஸ் வந்துடும், 85,100 வந்து ஓடி இருக்கு. டேஷ்போர்ட் அப்பியரன்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஹோண்டா சிட்டி பார்த்த லுக்கே வந்து இருக்கும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்து இருக்குது இந்த வண்டிலேயும். உங்களுக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது, லெதரில் தான் போட்டுக்கிறாங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள், சீட் கவர்ஸ்லாம் ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 5,30,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சிருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹோண்டா அமேஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா 2017 சிங்கிள் மாடல். இந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் பாப்புலர் கார்ஸ், தென்காசி மாவட்டம். அடுத்து நம்ம பாப்புலர் கார்ஸில் பார்த்துருக்க வண்டி ஹியூண்டாயில் கிராண்ட் ஐடன், 2017 மாடல். வண்டி பாடி அவுட்லைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், கலரே எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அட்ராக்ஷனான கலர். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு 50-60 இருக்கும். பேக் ரெண்டு பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா வந்துடுது, 1.2 டீசல் வண்டி ஹியூண்டாயில் கிராண்ட் ஐடன். பேக் சைடு வீலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும், இன்டீரியரே அருமையாக வந்துருக்கும். டயரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரிட்ஜ் ஸ்டோன் டயர் தான் அடகு, அஞ்சுமே உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு டயர் மட்டும் தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, அது ஸ்டெப்னு நினைக்கிறேன். 4 விண்டோஸ்மே பவர் விண்டோஸ், இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஏர் பேக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்து வண்டியில் வந்துடுது. 8 இன்ச்சுக்கு உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க. ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம், 77,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. சீட் கவர்ஸோட கண்டிஷனையும் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. ரியர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள், ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்குங்க. வண்டி வண்டி பார்த்தா பிடிக்கும், அந்த மாதிரி தான் வந்துருக்குது. இப்போ நம்ம வண்டியினுடைய பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம், பூட் ஸ்பேஸ் பாருங்கள், பூட் ஸ்பேஸ் நல்லாவே வந்திருக்கும். ஸோ ஸ்டெப்னி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்னி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. ஸ்டெப்னியுமே உங்களுக்கு ஒரு 60% இருக்கும். இன்டீரியர் வரைக்குமே நல்லாயிருக்கு. 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தாங்க. டீசல் வண்டி, கிராண்ட் ஐட்டனில் டீசல் வண்டி. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு 5,20,000 ரூபா, இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டாக இருக்குது. நேரில் வந்தால் அந்த ரேட்டை குறைச்சி கூட வாங்கிக்கலாம். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், வண்டி குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு பாப்புலர் கார்ஸில் எவ்வளோ குறைச்சி பேச முடியுமோ வந்து குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து பாப்புலர் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வண்டி தான். வண்டியோடைய மாடல் 2015 மாடல் ஹோண்டா அமேஸ். வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு சொல்லி. டயர் பாயிண்டோட கண்டிஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60-70% தாராளமாக வந்திருக்கும். பேக் சைட்லாம் ஒரு 80% வந்துருக்கும். பாடி அவுட்லைன்லாம் நல்லா அப்படி ஜம்முன்னு வந்திருக்கு.
வண்டி கலர் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் கலர் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியும், பட் ஆனால் பிளாக் கிடையாது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பியூர் 2015 மாடல். 4 விண்டோ பவர் விண்டோ, ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள், இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து வந்துருது. ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஃபீச்சர்ஸ் வந்துருது. வண்டி ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் பார்க்கலாம், 108,000 வந்து ஓடி இருக்குது. ஏசிலாம் அவ்வளோ சில்னஸாக இருக்குங்க, ஏசிலாம் செம சில்னஸ் கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், அப்படியே பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குது. 2015 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணிருக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 440,000 மட்டும் கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டே குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பாப்புலர் கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் ஒன்று சேல்க்கு வந்து வந்திருக்குது. ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அலைவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஏபிஎஸ் வரக்கூடிய டைப்பு. 2022 மாடல், சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பாருங்கள், கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 12,600 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அப்படியே பாருங்கள் சைட் லுக்லாம் பாருங்கள், மெட்டல் பிளாக் மெட்டல் கலரில் வந்து இருக்குது. டிஜிட்டல் மீட்ரு ஏபிஎஸ் வரக்கூடிய டைப்பு. இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. வண்டி எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். வண்டி இப்போ அடித்து காமிப்போம். சவுண்டு கேட்குதா? இன்ஜின் சவுண்டை கேளுங்க. இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2,00,000 மட்டும் கேட்காங்க. ரேட்டு வெறும் 2,00,000. நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை குறைக்கலாம். 2022 மாடலு, ஒரே ஓனர். டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே அப்படியே லைவாக பாருங்கள். ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புது டயரு. நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி. வண்டி வேணுங்கிறவங்க நேரில் கால் பண்ணி கேளுங்க, பாப்புலர் கார்ஸில் தான் இருக்குது. ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு மோஸ்ட்டாக இவ்வளோ காசு வந்து கலெக்ஷன் வந்து காமிச்சிருக்கோம். இதில் எந்த வண்டி வேணுனாலும் நீங்கள் பாப்புலர் கார்ஸ் வந்து நேரில் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா செக் பண்ணி தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ரிவ்யூஸ் வேணும், அதுவும் பர்டிகுலராக இந்த பாப்புலர் கார்ஸோட அப்டேட்லாம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மோர் தென் இதே மாதிரி நிறைய அப்டேட் எடுக்கும்போது உங்களுக்கு மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்து வந்துட்டுருக்கோம். மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.